ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் தோல் நீக்கின இஞ்சி துண்டு, கொஞ்சம் உரித்த பூண்டுப்பல் ஒரு 10, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மஞ்சள் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், நல்லா கொத்தமல்லி அலசிட்டு 2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்த பிறகு, இப்போ இதோட 1 கப் அளவு கடலை மாவு, 150 கிராம் அளவு கடலை மாவும், அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மாவோட எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதோட 1 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி இலைகளை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே கரெக்டான பதத்தில் இது மாதிரி கிடைக்கும் கெட்டியாக. இப்போ பிசைஞ்சாச்சு, அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மாதிரி பவுல் இருந்தால் எடுத்துங்க, அப்படி இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றியும் பவுலில் எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிடலாம். இது மாதிரி தடவுறதுனால வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும். இப்போ அதில் சுற்றியும் கொஞ்சமாக எள்ளு, வெள்ளை எள்ளு தாங்க தூவுறேன். எள்ளோட சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எள்ளு தூவிட்டு இப்போ இதில் பிசைஞ்சி வச்ச மாவை பவுலில் ஈவனாக சரிசமமாக பரப்பி விட்டுடலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமான திக்னஸ்க்கு இது மாதிரி பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டு இது மாதிரி ஸ்பூனால் லைட்டாக சமன்படுத்தி விடுங்க. சமன்படுத்திட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக எள்ளு தூவிக்கலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கடாயில் அடியில் 1 டம்ளர் தண்ணி வச்சு பவுல் எடுத்து வைக்கிறதுக்கு 1 ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப்போ பவுல் எடுத்து உள்ளே வச்சு கடாயை மூடிடலாம். மூடி அடுப்பை மீடியமாக வச்சு 1-10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வெந்த பிறகு திறந்துட்டு 1 டூத்பிக்கால் நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். நல்லாவே வெந்திருக்கு. 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறினதும் கத்தியால் சுற்றி ஓரங்களை லைட்டாக எடுத்து விடுங்க. நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம், அதனால் லைட்டாக எடுத்து விட்டாலே ஈஸியாக வந்துடும். இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டாக வேணுனாலும் இல்லை கட்டமாக வேணுனாலும் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நீட்டாக கட் பண்ணுறேன். இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஈஸியாக கட் பண்ணவும் வருது. இப்போ குறுக்கால் கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், எடுக்க ஈஸியாக வந்திருக்கு, நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேனில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். அதில் கட் பண்ண பீசஸை லைனாக கேப் விட்டு அடிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே அடிக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் சுற்றியும் செவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெறும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயில் நல்ல கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை நீங்கள் மாலை நேரத்தில் டீ காஃபியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், நல்ல சுவையாக பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா செவந்து வரணும். இதில் நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இஞ்சி பூண்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுனால, கூடவே எள்ளும் சேர்த்து வேக வச்சதுனால சாப்பிட பார்த்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சைடுமே ஈவனாக செவந்திருக்கு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சுட சுட சர்வ் பண்ணலாம். இது கூட டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
பாருங்கள் உள்ளே நல்லா லேயர் லேயராக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக வெந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.